திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உண்டியல் பணம் எண்ணப்பட்டது. இதில் 2,22,00,000 ரூபாய் காணிக்கையாக வந்திருந்தது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வெளியூர் வெளிமாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வது வழக்கம். அண்மையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சூரசம்ஹாரம் நிகழ்வு நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பொதுவாகவே சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை பணம் மாதத்திற்கு இருமுறை எனப்படும். இந்நிலையில் சூரசம்ஹாரம் நிகழ்வுக்கு பின்னர் இப்போது முதன் முதலாக எனப்பட்டது. கோவில் அறங்காவலர் குழு தலைவர் முருகன் தலைமையில் நடந்த உண்டியல் எண்ணும் பணியை இந்து சமய அறநிலையத்துறையினர் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் உள்ள கோவிந்தம்மாள் ஆதித்தனார் திருமண மண்டபத்தில் கடந்த 2 நாட்களாக நடந்து வந்த உண்டியல் எண்ணும் பணி இன்று நிறைவடைந்தது. இதில் மொத்தம் 2,22,75,893 ரூபாய் காணிக்கையாக வந்திருந்தது. இதேபோல் 1 கிலோ 193 கிலோ அளவிலான தங்கம், 15 கிலோ வெள்ளி, 234 வெளிநாட்டு பணம் ஆகியவை உண்டியல் காணிக்கையாக வந்திருந்தது.